அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு காஷ்ஃபா சஃப்ரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போ அண்ட் ஆரோ கேம் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனும் லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைனுக்காக நான் ஆல்ரெடி வந்து ஒரு சர்க்கிள் வாங்கிட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இது உள்ள உணவு சர்க்கிள் போடணும். அதுக்கு நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இது வந்து காம்போஸ் வச்சு கூட போட்டுக்கலாம், பட் நான் இன்றைக்கி வந்து பிளேட்டு பவுல் அந்த மாதிரி தான் வந்து போட போகிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ஒரு பிளேட் வச்சு மறுபடியும் இன்னொரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஸ்கெட்ச் வச்சு கரெக்டாக அந்த பிளேட்டை சென்டரில் வச்சு ஒரு அவுட்லைன் போட்டுக்கணும். கரெக்டாக சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த போ அண்ட் ஆரோ கேம் செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ வந்து போட்டாச்சா, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுல் எடுத்து அதில் வந்து இன்னொரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. கரெக்டாக மிடில் வச்சு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இதையும் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன். ஆல்ரெடி எடுத்தது கொஞ்சம் பெரிய பவுல், இப்போ வந்து சின்ன பவுல் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ அதில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்து அதை திருப்பி வச்சு இதில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி போடுறேன், நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பெரிய பெருசாக வேணும், இன்னுமே பெருசாக வேணும் அப்படின்னா பெரிய பெரிய பவுலு, பெரிய பெரிய பிளேட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதோட வந்து அவ்வளோதான் போதும். உள்ளே வேணாலும் போடலாம், பட் எனக்கு வந்து போதும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நான் ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நைஃப் வச்சு கட் பண்ணலாம், ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ கட் பண்ணக்கப்புறம் லைட்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து பெயிண்ட் வந்து பண்ணிக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி விளையாடணும்னா, விளையாடுறதுக்கு முன்னாடி இதை வந்து காஞ்சக்கப்புறம் நம்ம வந்து நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும். ஸோ அதை எழுதுறதுக்கு முன்னாடி வந்து எப்படி விளையாடணும்னு சொல்லிடுறேன். அது செய்கிறது மட்டும் நான் உங்களுக்கு காட்டில், ஸோ அதுக்கு சாரி. ஸோ இப்போ நம்பர்ஸ் எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டில் வந்து 10, அதுக்கப்புறம் பிளாக்கில் வந்து 20. பிளாக்கில் எதுனா தெரியல, ஸோ அதனால் ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளூவில் வந்து 30, ரெட்டில் வந்து 50, எல்லோட வந்து 100. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எழுதியிருந்தேன். இது எப்படி விளையாடணும்னா, அப்படியே வந்து ஒரு பேம்பு ஸ்டிக் வச்சு விளையாடுறதா இருந்தாலும் விளையாடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாட்டில் எடுத்து கீழே பாட்டமில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணக்கப்புறம் மேலே டாப்பில் கேப் போடுற பிளேஸ் இருக்குள்ள கேப் அதை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு பலூன் வந்து லைட்டாக மேலே டாப்பில் மட்டும் கட் பண்ணிட்டு அதை வந்து டேப் வச்சு சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பேம்பு ஸ்டிக்கை போட்டு இழுத்து இழுத்து விளையாடலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். அப்படிலாம் இந்த மாதிரி விளையாடலாம். அதை நான் செய்யறது மட்டும் காட்டல, ஸோ அதுக்கு சாரி. அவ்வளோ இந்த வீடியோ, வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நாங்கள் வந்து மீட் பண்ணுறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் காஷிஃபா. பாய் பாய்.